நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கறக்கிற விஷயம், ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சரில் மிக முக்கியமான ஒரு ரைட்டராக கருதப்படக்கூடிய ஜே.எம். கோட்ஸி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜே.எம். கோட்ஸி, இவருடைய ஃபுல் நேம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஜான் மேக்ஸ்வெல் கோட்ஸி. ஜான் மேக்ஸ்வெல் கோட்ஸி, சுருக்கமாக நம்ம ஜே.எம். கோட்ஸி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அலைவாக இருந்து ஒர்க்ஸ் எழுதிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரைட்டர் யாருன்னு பார்த்தோம்னா ஜே.எம். கோட்ஸி. ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சரில் அந்த ஜே.எம். கோட்ஸி வர்றாரு, பட் ஹீ பிலாங்ஸ் டு அ ஒயிட் மேன் கம்யூனிட்டி. ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சரில் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வரக்கூடிய பெரும்பாலுமான ரைட்டர்ஸ் வந்து ஒயிட் பீப்புளாக இருப்பாங்க. ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே உடனடியாக எத்தனிசிட்டி இருக்கும், ரேசிசம் இருக்கும், காலனியலிசம், இதுதான் தீம்ஸாக இருக்கும். ஆனால் இந்த ஒயிட் ரைட்டர்ஸில் வந்து அந்த அளவுக்கு அந்த எத்தனிசிட்டி, இன்ஹாபிட்டன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. இவங்க இந்த அப்பர்தெட் அப்படிங்கிற ஒரு ஜோனரை சார்ந்து வருவாங்க. அண்ட் ஜே.எம். கோட்ஸியை பற்றி முதல் பாயிண்ட் நம்ம தெரிவிக்க வேண்டியது, ஹி காட் நோபல் ப்ரைஸ் ஃபார் லிட்ரேச்சர். 2003 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு இவருக்கு வழங்கப்பட்டது. அடுத்த பாயிண்ட், இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் எதுக்கு அப்படின்னா, ஹி காட் ட்வைஸ் த புக்கர் ப்ரைஸ், மேன் புக்கர் ப்ரைஸை 2 வாங்கியவர் இவர். இவருடைய ஃபேமஸான திங், ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல் பாய்ஹுட் சீன்ஸ் ஃப்ரம் ப்ரொவின்ஷியல் லைஃப், 1997 இது வெளியாகுது. சவுத் ஆப்பிரிக்காவில் இவர் வளர்ந்த விதம், அவருடைய ஒரு சைல்டுஹுட்டுங்கிற மாதிரி, சைல்டுஹுட் அடல்ட்ஹுட்டில் எப்படி இருந்தார் அப்படிங்கிற விஷயங்களை இந்த ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க்கில் இவர் சொல்லியிருப்பார். இதனுடைய ஒரு தொடர்ச்சியாக வந்த இன்னொரு ஒர்க் என்னென்னா, யூத். முதல்ல இருந்தது பாய்ஹுட், 2 இருக்கிறது யூத் சீன்ஸ் ஃப்ரம் ப்ரொவின்ஷியல் லைஃப் பார்ட் 2. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 1997, 2 2002 வெளிவந்தது. இதில் கொஞ்சம் ஃபிக்ஷனலைஸ்டு திங்ஸையும் இவர் மிக்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ இட் இஸ் அ செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க், இட் இஸ் அ செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க். இந்த ஒர்க்கில் அவர் சொல்லியிருக்க விஷயங்கள், 1990 லண்டனில் அவர் சந்தித்த பிரச்சனைகளை வந்து இந்த 2 பார்ட்டில் அதிகமாக குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய முதல் நாவல் டஸ்க் லேம்ப்ஸ், அது எங்கே வச்சு தொடங்கப்படுது அப்படின்னா நியூயார்க்கில் வச்சு. இந்த நாவல் 2 ஸ்டோரிஸை உள்ளடக்கினது. தமிழ் படங்களில் நிறைய டைப் இதே மாதிரி இருக்குது, 2 ஸ்டோரிஸை உள்ள வச்சு அதை ஒரே நேர்கோட்டில் கொண்டு போகக்கூடியது. ஒன்று பாருங்கள், த வியட்நாம் ப்ராஜெக்ட் அண்ட் த நரேட்டிவ் ஆஃப் டொகோபஸ் கோட்ஸி. ஜே.எம். கோட்ஸினுடைய ஃபுல் பேர் ஜான் மேக்ஸ்வெல் கோட்ஸி. ஸோ அந்த கோட்ஸியை தான் எல்லா அவருடைய நிறைய இடங்களில் அந்த கோட்ஸி அப்படிங்கிற டேர்ம் வந்துக்கிட்டே இருக்கும். இவர் 2 புக்கர் ப்ரைஸ் வின் பண்ணார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட் டைம் ஹி காட் புக்கர் ப்ரைஸ் ஃபார் லைஃப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் மைக்கேல், 83. செகண்ட் டைம் ஃபார் ஹிஸ் மாஸ்டர் பீஸ் ஆர் மேக்னம் ஓப்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய டிஸ்கிரேஸ். அவருடைய மாஸ்டர் பீஸ் எதுன்னு கேட்டிங்கனாலே டிஸ்கிரேஸ் தான். பல யூனிவர்சிட்டிஸில் பசங்களுக்கு இந்த டிஸ்கிரேஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கும். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் கோட்ஸியை பற்றி சொல்லணும்னா, அவர் நோபல் ப்ரைஸ் எதுக்கு வாங்கினார். புக்கர் ப்ரைஸ் வந்து 2 வாங்கினார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். நோபல் ப்ரைஸ் வந்து அவருக்கு கிடைக்கிறதுக்கு காரணமான அந்த கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீ ஒர்க்டு ஃபார் அபர்திட் மூமெண்ட் இன் சவுத் ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவில் கொஞ்ச நாள் போக போக இந்த ஒயிட் பீப்புளையே அவங்க டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க, ஒயிட் பீப்புளை சஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு இந்த மூமெண்ட்டை வந்து இந்த ஒயிட் பீப்புள் அதிகமாக வச்சுருந்தாங்க, ஒயிட் ரைட்டர்ஸ் அபர்திட் மூமெண்ட், அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணவர்
இந்த ஜேஎம் கோட்ஸி. தென் இவருடைய அந்த நோபல் ப்ரைஸ் வாங்கின அக்செப்டன்ஸ் ஸ்பீச்சை ஒரு ப்ரோஸ் பீஸாக சின்ன எஸ்ஏவாக நிறைய பேர் போடுவாங்க. அப்படி இந்த ஜேம் கோட்ஸியினுடைய ஸ்பீச்சை எப்படி டைட்டில் பண்ணப்பட்டிருக்குதுன்னா, ஹீ அண்ட் ஹிஸ் மேன், ஹீ அண்ட் ஹிஸ் மேன். ஜேம் கோட்ஸியினுடைய இம்பார்ட்டண்டான ஒர்க்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஆல்ரெடி நம்ம பார்த்த அவருடைய ஃபர்ஸ்ட் நாவல் டஸ்க் லேண்ட்ஸ், தென் இன் த ஹார்ட் ஆஃப் தி ஹண்ட்ரி, இன் த காட் ஆஃப் தி ஹண்ட்ரி 1977, வெயிட்டிங் ஃபார் த பார்பேரியன்ஸ், எவ்ரி இயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு வருடங்களும் அந்த நாவலுக்கு பக்கத்தில் நம்ம கொடுத்துருக்கோம், அது எல்லாமே இம்பார்ட்டண்ட். நம்ம போகக்கூடிய அந்த ஒரு எக்ஸாம்ஸில் இதை க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எப்போது ஒரு ஆதருடைய ஒர்க்ஸ் எழுதினாலும் முடிந்த வரைக்கும் அந்த இயரையும் தெரிந்து வைத்து கொள்வது மிக மிக சிறப்பு. லைஃப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் மிக்கேல் ஃபோக், இப்படி வரிசையாக ஏஜ் ஆஃப் அயன், மாஸ்டர் ஆஃப் பீட்டர்ஸ்பரி அண்ட் டிஸ்கிரேஸ். இதில் டிஸ்கிரேஸ் தான் மிக 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 முக்கியமான ஒன்று. போஸ்ட் அப்பர்திட் சவுத் ஆப்பிரிக்காவை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம். ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணது தான், அவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு காரணமானதே அவர் எதை கான்சன்ட்ரேட் பண்ணது, இந்த போஸ்ட் அப்பர்திட் மூமெண்ட்டை அவர் கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருந்தார், அதனால தான். ஃபைன். அண்ட் அவருடைய மைனர் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஸ்லோமேன், டைரி ஆஃப் பேட் இயர், சைல்டுஹுட் ஆஃப் ஜீசஸ். இந்த மூன்று ஒர்க்குமே அவர் நோபல் ப்ரைஸ் வாங்கினதுக்கு அப்புறம் போட்டது. ஏன்னா ஹீ காட் நோபல் ப்ரைஸ் இன் த இயர் 2003, 2003 அவருக்கு நோபல் ப்ரைஸ் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் இந்த மூன்று ஒர்க்குகளும் அவர் போடுறார். அவருடைய ஒரு ஷார்ட் ஸ்டோரி லைஃப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், லைஃப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ்.